ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வலிமை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் ஒன்ல வரக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் பாக்குறோம். ஸோ எல்லாமே நம்ம மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல பாக்குற க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு திறனாய்வு மேம்பாட்டு ஆணையம் பற்றி விரிவாக எழுதுக. அதாவது டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதை பத்தி, அதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி எழுதுங்கன்னு சொல்றாங்க. எப்பவுமே நம்ம ஒரு க்வெஸ்சன் அப்ரோச் பண்ணும் போது ஒரு மேற்கோளோட ஆரம்பிக்கணும். மேற்கோள் அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இது இன்ட்ரொடக்ஷன்ல நம்ம கொடுக்கறது வேலிடான பாயிண்ட். நார்மலா நீங்க இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு மேற்கோளோட கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. லிசன், எதிர்காலம் அதிக திறன்களை கற்று அவற்றை ஆக்கப்பூர்வமான வழிகளில் இணைக்கக்கூடிய நபர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி சொல்றாரு. யார் அப்படின்னு பாருங்க, ராபர்ட் கிரீன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு ராபர்ட் கிரீன்ஸ்? எதிர்காலம் அப்படின்றது அதிக திறன்களை கற்றுக்கொண்டு அதனை ஆக்கப்பூர்வமா யார் பயன்படுத்துறாங்களோ, சோ அவங்களுக்கு சொந்தமானதுதான் எதிர்காலம் அப்படின்னு ராபர்ட் கிரீன் அவர்கள் சொல்றாரு. கிளியர்? நெக்ஸ்ட் திங் கவனிங்க, ஃபர்ஸ்ட் திங், இன்னொரு விஷயம், எப்படி இன்ட்ரோடக்ஷன் முக்கியமோ அதே போல நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இட்ஸ் டிபெண்ட் ஆன் க்வெஸ்சன். க்வெஸ்சனோட கீவேர்டை சார்ந்து இருக்கணும் ஒன்னொன்னும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கவனிங்க, தமிழ்நாடு திறனாய்வு மேம்பாட்டு ஆணையம் அப்படின்றது எப்ப தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2013 தொடங்குறாங்க. ஸோ அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறன் சார்ந்த பயிற்சிகளை வழங்குதல். திறன் சார்ந்த பயிற்சிகளை வழங்குதல் அப்படின்றதுதான் இதோட மெயின் தீமா இருக்கு. ஸோ எதுக்காக ஸ்கில்லை டெவலப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்காகவும் வேலை பெறக்கூடிய திறனை அதிகரிக்கிறதும் முக்கியமான நோக்கமாயிருக்கு. தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் அதனோட தேவைகளை பூர்த்தி செய்யறது இந்த அமைப்போட நோக்கமாயிருக்கு. டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்டோட நோக்கம் அப்படின்றது தொழிற்சாலைகளுக்கு தேவையான எம்ப்ளாயீஸ ப்ரொவைட் பண்றது, ஸ்கில்ஸோட கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ திறன்மிகு தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்றதுதான் இந்த டிஎன் ஸ்கில்ஸோட மிக முக்கியமான நோக்கம். கிளியர்? சோ நெக்ஸ்ட் திங் கவனிங்க, செயல்படுத்தக்கூடிய துறை. எந்த துறையின் கீழே இந்த திறன் மேம்பாட்டு திட்டம் செயல்படுது, திறன் மேம்பாட்டு அமைச்சகம் செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு துறை. தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு துறையின் கீழே தான் இந்த டிஎன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு. கிளியர்? சோ இதோட பிற முக்கியமான செயல்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட்டங்கள்ங்க. மெயினா திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்துறாங்க. அது குறுகிய கால பயிற்சி திட்டங்களா இருக்கலாம், நீண்ட கால பயிற்சி திட்டங்களாகவும் இருக்கலாம். மாநில மற்றும் மத்திய அளவிலான திறன்சார் திட்டங்களை இந்த டிஎன் ஸ்கில்ஸ் மூலமா செயல்படுத்துவாங்க. ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு இல்ல, சென்ட்ரல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, கேட்டகரிஸ்டா பிரிச்சு ட்ரைனிங் கொடுக்கறாங்க. என்ன மாதிரியான கேட்டகரிஸ்ட் பிரிச்சு கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேலண்ட் இருக்கவங்க, அதாவது திறன் இருக்கிறவங்க, திறன் பாதி இருக்கவங்க, பார்ஷியலி டேலண்ட் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், ஒரு சிலருக்கு ஃபுல் ஃபிளஜ்டான ஸ்கில்ஸ் அப்படின்றது இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும், இல்ல உயர்வான விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய திறனை மேம்பாடு அடைய செய்வாங்க. சோ அதன் காரணமா தான் மூன்று விஷயமா பிரிக்கிறாங்க. ஒன்னு திறனற்றவர்கள், மற்றொன்று பகுதி திறன் கொண்டவர்கள், மூன்று திறன் உயர்வான திட்டங்கள். சோ திட்டங்களை இந்த மூன்று கேட்டகரியா பிரிச்சுதான் என்ன பண்றாங்க, செயல்படுத்துறாங்க. கிளியர்? நெக்ஸ்ட் திங், தொழில் நிறுவன கூட்டமைப்பு. இந்த கூட்டாண்மை அப்படின்ற விஷயம் நிறுவனங்களுக்கு தேவைக்கு ஏற்ற, அதாவது தொழிற்சாலைகளுக்கு என்ன மாதிரியான தேவை இருக்கு, சோ தேவைக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை உருவாக்க சொல்லி அவங்கள ஊக்குவிக்கிறது. சோ அதற்கான பயிற்சிகளையும் வழங்குதல், இது எல்லாமே இந்த டிஎன் ஸ்கில்ஸ் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம திறனை மட்டும் கொடுத்தா போதாது, பயிற்சியை மட்டும் கொடுத்தா போதாது எம்ப்ளாயீஸ்க்கு, அந்த பயிற்சியை கற்றதற்கான ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் இல்லையா. சோ அதற்காக வேலை வாய்ப்பு முகாம்கள்ல நடத்துறாங்க. ஆங்காங்க என்ன பண்றாங்க, அரசாங்கம் வேலை வாய்ப்பு முகாம்கள்ல நடத்துது, அதன் வழியா பல்வேறு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறது. சோ திறன் பெற்றவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரத்திற்கு இந்த வேலை வாய்ப்பு முகாம் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, சோ இந்த டிஎன் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறைகளின் கீழே ஸ்கில்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. என்னென்னு பாருங்க, வேளாண்மை துறை சார்ந்த பயிற்சிகள், ஆயத்த ஆடைகள், அதாவது ரெடிமேட் ட்ரெஸ், சோ அந்த ஃபீல்ட்ல ட்ரைனிங் கொடுக்கறாங்க. தானியங்கிகள், ஓகே, சோ அதுலயும்
ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய மிஷின்ஸ். ஸோ அதுலேயும் என்ன பண்ணுறாங்க, இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வேற என்ன துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமானம் மற்றும் விண்வெளி சார்ந்த துறைகள், அழகு மற்றும் ஆரோக்கியம், வங்கி, நிதி, காப்பீடு, இது போன்ற துறைகள் என்ன பண்றாங்க, ட்ரைன் அப் பண்றாங்க. மூலதன பொருட்கள் அதுலயும் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. பசுமை பணி, உள்கட்டமைப்பு, சுகாதாரம் மற்றும் கைவினை பொருட்களை மேனுஃபேக்சர் பண்றது, ஸோ இது போன்ற விஷயங்கள்ல பயிற்சியானது வழங்கப்படுகின்றது. அதே போல நம்ம ஈச் அண்ட் எவ்ரி க்வெஸ்சன் கன்க்ளூட் பண்ணும் போது ஒரு மேற்கோள் கொடுக்கணும் அல்லது கன்க்ளூஷனா ப்ரீசியஸா கொடுங்க, அதுவே போதுமானதுதான். தொடர்ந்து படித்து புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு யார் சொல்றா, ஏடி மெக்லார்க் அவர்கள் சொல்லுவாரு. சோ அவருடைய மேற்கோளோட நம்ம இந்த க்வெஸ்சனை முடிக்கிறோம். இந்த க்வெஸ்சனுக்கான பேசிக் கண்டென்ட் இதுதான். உங்களுக்கு இது ரிலவெண்டா டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.